ஹாய் வியூவர்ஸ், இந்த கொரோனா பேண்டமிக் காலத்தில் மிஸ் பண்ணுற நிறைய விஷயங்களில் ஒன்று சினிமா தேட்டர். ஃபேமிலியோடு தேட்டருக்கு போய் படம் பார்த்து எத்தனை மாதம் ஆகுது, தேட்டருக்கு போய் படம் தான் பார்க்க முடியல. வித்தியாசமான தேட்டர்களையாவது பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஆல்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் சினிமா. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான தேட்டர்னு தான் சொல்லணும். இந்த தேட்டரில் சீட்ஸ் எல்லாம் கிடையாது, போட்டில் உட்காந்துட்டு அவுடோரில் தான் படம் பார்க்கணும். இந்த தேட்டர் பாரிஸில் தான் இருக்குது. ஒரு போட்டில் 6 பேருன்னு மொத்தம் 38 எலக்ட்ரிக் போட்ஸ் இந்த தேட்டரில் இருக்குது. போட்டில் உட்காந்துக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே படம் பார்க்குற ஃபீலிங் ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாரிஸ் போகிற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஃப்ளோட்டிங் தேட்டருக்கும் போய் படம் பாருங்கள். அடுத்தது ரூஃப்டாப் சினிமா. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் மந்தரையில் உட்காந்து வெட்ட வெளியில் ஒரு பெரிய திரையில் படம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த ரூஃப்டாப் சினிமாஸ் கொடுக்குமா. வெட்ட வெளியில் சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே படம் பார்க்கறது ரொம்ப அமேசிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே உட்காரதுக்கு கூட ஈச்சர் தான் தருவாங்களாம். இந்த தியேட்டர் அமெரிக்காவில் ஹஸ்டன்ற இடத்துல இருக்குது. அடுத்தது ஃப்ளையிங் தியேட்டர். தேட்டருக்கு போய் த்ரில்லிங்கான படத்தை பார்க்க தான் போவோம், ஆனால் அந்த தேட்டரே ஒரு த்ரில்லிங்காக. சைனாவில் இருக்க நாங்சன்ற இடத்துல தான் இந்த ஃப்ளையிங் தேட்டர் இருக்குது. ரோலன் கோஸ்டரில் போகிறதே பயங்கர பீதியாக இருக்கும். அதை விட பயங்கரமான அனுபவத்தை இந்த தேட்டரை கொடுக்குமா. சீட்டில் உட்காந்த உடனே சீட்டோடு நம்மளை தூக்கி செங்குத்தா அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. அதுக்கே நம்ம வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும். அதுக்கு மேலே திரைக்கு ரொம்ப க்ளோஸாக போய் படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட்டும் ஆகும். நம்ம உண்மையாகவே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து குதிக்கிற மாதிரியும் வானத்துலேருந்து பறக்கிற மாதிரியும் ஒரு அமேசிங்கான த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்குமா இந்த தியேட்டர். இப்படி வித்தியாச வித்தியாசமாக யோசிக்கிறதுல சைனாக்காரங்களை மிஞ்ச ஆளே இல்லை. அடுத்தது எலக்ட்ரிக் சினிமா லண்டன். இந்த தியேட்டரோட இன்டீரியரே பயங்கர அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு லேம்ப் இருக்கும். அதனால தான் இது எலக்ட்ரிக் சினிமான்னு பேர் வந்தது. தியேட்டரில் டாய்லெட்காகவோ கேன்டீன்காகவோ நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே தியேட்டருக்கு இன்சைட்லேயே இருக்குது. கேன்டீன் நம்ம சீட்ஸுக்கு பின்னாடியே இருக்குது, அதனால் போர் அடிச்சா நீங்கள் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதும் வயிற்ற கலக்குச்சுன்னா நீங்கள் டாய்லெட்டுக்கு வெளியே போக வேண்டிய தேவையில்லை, அது ஸ்க்ரீன் பக்கத்துலேயே இருக்குது. எல்லா தியேட்டர்லேயும் ஃப்ரண்ட் ரோவை புக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து படம் பார்க்குற அப்போ கழுத்து வலிக்கும். ஆனால் இந்த தியேட்டரில் மட்டும் ஃப்ரண்ட் ரோவை முந்தி அடிச்சுட்டு புக் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த தியேட்டரில் ஃப்ரண்ட் ரோ வந்து ஒரு பெட்டாகவே இருக்குமா. அடுத்தது மேஜிக் கிளேன்ஸ் 5D சினிமாஸ். படம் பார்த்தா இந்த மாதிரி தியேட்டரில் தான் படம் பார்க்கணும், ஏன்னா இந்த தியேட்டரோட இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். ஒரே டைமில் 800 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த தியேட்டர் ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. 2D, 5D, SFX, மோஷன் சீட்ஸுன்னு ஆல் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொண்டு வடிவமைச்சிருக்காங்க இந்த தியேட்டரை. கலர்ஃபுல்லான லைட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த தியேட்டரோட ஸ்க்ரீனு ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். இந்த தியேட்டர் சைனாவில் சாங்ஷான்ற இடத்துல இருக்குது. சைனாவுக்கு போகிற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். அடுத்தது சைஃபை டைனிங் சினிமா. படம் பார்க்குறத வித்தியாசமாக பார்க்கணுன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த தியேட்டர் தான். இந்த தியேட்டர் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்குது. இந்த தியேட்டரில் படம் பார்க்குறப்போ அவுட்டோரில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங் கிடைக்குமா. ஆனால் இது ஃபுல்லாகவே இன்டோர் தான். இன்டோரையே அவுட்டோர் மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காரை தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த காரில் உட்காந்துட்டு தான் நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே ஒரு சின்ன டைனிங் டேபிள் செட்டப்பும் இருக்கும். அதனால் சாப்பிட்டுக்கிட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே படத்தை பார்க்கலாம். அதோட முக்கியமான விஷயம், இந்த தியேட்டரில் 1 மணி நேரம் மட்டும்தான் படம் பார்க்க முடியும். அதுவும் பழைய படங்களும் கார்ட்டூன் படங்களும் மட்டும்தான் ஓடுவோம். இருந்தாலும் இந்த தியேட்டரில் சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்குறது ஒரு அமேசிங்கான ஃபீலிங்காக இருக்கதா சொல்கிறாங்க. அடுத்தது சினிஸ்பியா ஹாலிவுட். பொதுவாக சுடுகாடுனாலே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும், அங்கே போகவே பல பேர் யோசிப்பாங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ளேயே தியேட்டர் இருந்தால் எப்படி இருக்கும், இதை சுடுகாடுன்றதை விட ஒரு நினைவுடன் சொல்லலாம். சென்னையில் மெரினா பீச்சில் இருக்க எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி மாதிரி ஹாலிவுட்டில் இருக்க லெஜண்டரி பீப்புள்ஸ் எல்லாரையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்களாம். அந்த அழகான புல்தரையில் பெட்ஷீட்டை போட்டு ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். இந்த தியேட்டரை சுற்றி க்ரீனிஷான நேச்சர், மலைகள், இயற்கையாக அழகாக இருக்கிறதுனால இங்கே உட்காந்து படம் பார்க்குற ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குமா. அடுத்தது ஐகியா பெட்ரூம் சினிமா. நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு தியேட்டரில் படம் பார்க்குற ஃபீலிங் வேணுமா, அப்போ நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்க ஐகியா பெட்ரூம் சினிமா. இந்த தியேட்டரில் மட்டும்தான் பெட்ரூமில் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த தியேட்டரில் படம் பார்க்குறோன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது, அவங்க கொடுக்குற செப்பல் மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெட்டில் உட்கார முடியும். அப்படியே நம்ம பெட்ரூம் மாதிரியே பார்த்து பார்த்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 மணி நேரம் அந்த பெட்டு உங்கள் கையில் தான். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா படுத்து தூங்கிட்டும் போகலாம், இல்லை தலகானையை வச்சு சண்டையும் போட்டு டொம்மு டொம்முன்னு குதித்து பெட்டை ஒரு வழி பண்ணிட்டும் போகலாம். உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. அடுத்தது ஹாட் டப் சினிமா லண்டன்.
தேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்க்கறத விட தேட்டருக்கு வெளியில் அவுட்டோரில் அதுவும் குளிச்சுக்கிட்டே படம் பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த தேட்டரில் டப்பில் வெதுவெதுப்பான தண்ணியை நிரப்பி வச்சுருக்காங்க. சினிமாவுக்கு வரவங்க டப்பில் குளிச்சுக்கிட்டே சினிமா பார்க்கலாம். அதோட ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் அலௌடு. குளிச்சுக்கிட்டே குளிச்சுக்கிட்டே எங்கள் படம் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு இங்கே வரவங்க சொல்கிறாங்க. முதல்ல அவுட்டோரில் இந்த தேட்டர்ஸ் இப்போ இன்டோராகவும் மாற்றிருக்காங்க. ஸோ குளிச்சுக்கிட்டே படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஹார்ட் டாப் சினிமாவுக்கு தான் போகணும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஐபிக் தேட்டர் அமெரிக்கா. நம்ம தேட்டரில் படம் பார்க்க போனால் திரையில் ஓடுற படத்தை விட நமக்கு பக்கத்து சீட்டில் பெரிய படமாக ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்காகவே கட்டப்பட்டு தான் இந்த கப்புள்ஸ் தேட்டர். இந்த தேட்டரில் சீட்ஸ் எல்லாமே கப்புள்ஸ் உட்கார மாதிரி தான் இருக்கும். அதோட இங்கே உட்கார சீட்டை சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோஸும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் இருக்குது, அங்கே ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக படம் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதில் எந்த தேட்டரில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Tata, see you, bye.